பிக் இருக்கும் போது பல ரகசியமான விஷயங்கள் அதாவது உள்ள இருக்கிறவங்களுக்கு வெளியில இருந்து நிறைய ரகசிய தகவல்கள் எல்லாருமே வந்திருக்கான் அதுதான் இப்போ உண்மையே ஒளறிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் விஷ்ணு மணி தினேஷ் இவங்க எல்லாரும் ஒரு நேர்காணல அது மட்டும் கிடையாது நன்றிய மறந்துட்டாரு நம்ம மணி அப்படின்ற மாதிரியும் பூர்ணிமாவை ஏற்கனவே தெரியும் நம்ம விஷ்ணுக்கு எல்லாமே போய்தான் அப்படின்ற மாதிரியும் சில உண்மைகள் எல்லாம் வெளில வந்திருக்கு என்ன அப்படின்றது இந்த வீடியோல நம்ம முழுமையா பாக்கலாம் வாங்க பிக் பாஸ்ல இருக்கும் போதே எல்லாருக்குமே எல்லாருமே வெளியில பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா இந்த டைம் பிக் உள்ள போனவங்க எல்லாருமே பிஆர் இருக்காங்க அதாவது ஒருத்தரை வந்து போட்டுறதும் இன்னொருத்தவரை தூட்டுறதும் அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு மீம் கிரியேட்டர்ஸா இருக்கட்டும் இல்ல ஒரு சில பேஜஸா இருக்கட்டும் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க அதுல ஸ்பெசிபிக்கா மாயா பூர்ணிமா விஜய் இவங்க எல்லாருக்குமே பிஆர் வந்து ஜாஸ்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சில பேச்சுகள் போயிட்டு அது அது உண்மையாக்குறபடிதான் உள்ள இருக்கும்போது மாயா அவர்கள் ஃபேன் வந்து ஓடல நான் வர்றதுக்குள்ள ஏசிய மாட்டுவீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா சோ இது எல்லாமே என்ன அப்படின்னு விஷ்ணு அண்ட் மணி தினேஷ் கேட்க விஷ்ணு வந்து தெளிவான ஒரு உண்மை சொல்றாரு இது எல்லாமே பிஆர் தான் இங்க உள்ள எதுவும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல சோ பிஆர் ஆர் வெளில வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் காசை கொடுங்க இல்ல ஆளை மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரியான கோட்வேர்ட்ஸ்ல தான் பேசுறாங்க கண்டிப்பா இது கோட்வேர்ட் தான் அப்படின்னு மாயாவை மாட்டி விட்டுட்டாரு விஷ்ணு அண்ட் இன்னொரு பக்கம் விஷ்ணு பூர்ணிமா இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஜீ தமிழ்ல ஏழு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்களா சோ அந்த ஷோவை எடுத்து போட்டு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமே பூர்ணிமாவா அப்படின்னு கேக்குறதுக்கு இதுதாங்க தேவை இல்லாத வேலைன்னு சொல்றது அப்ப அந்த பொண்ணு ஹோஸ்டா இருந்திருக்கு எனக்கு யாருன்னு கூட தெரியாது இன்னும் சொல்ல போனா என்ன அந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கு எனக்கு நான் அவ்வளவு வயசு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி விஷ்ணு ஒரு பக்கம் சொல்றாரு அண்ட் அடுத்த கேள்வி மணியை நோக்கி போக மணி நன்றிய மறந்துட்டாரு அப்படின்னு பல பேரோட குற்றச்சாட்டா இருக்கு அதாவது இவரோட ஆரம்ப காலகட்டத்துல இந்த பீல்டுல இருக்கும்போது போது அவர்களோட தந்தை அவர்கள் நிறைய உதவி பண்ணிருக்காங்களா எப்படி அமர் அவர்களை தூக்கி விட்டாங்களோ அதே மாதிரி மணி அவர்களையும் தூக்கி விட்டு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கறது பண உதவி பண்றது இந்த மாதிரி பல உதவிகள் பண்ணிருக்காங்க ஆனா உள்ள இருக்கும்போது அவர் என்னன்னா ஐசு தப்பா பேசிட்டாரு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை பேசப்படுது அதுக்கு மணியோட விளக்கம் என்ன இருக்கு அப்படின்னா எங்களுக்கு தெரியும் இப்பவும் அப்படிதான் நானா போய் அவங்க எதுவுமே அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க ஒரு டவுட் கேட்டாங்க இது தப்பா தெரியுதா தப்பா போகுதான்னு கேட்டாங்க ஆமா தான் போகுது தான் தெரியுது பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அட்வைஸ் கொடுத்தேன் இதுல எங்க இருந்து அவங்கள பத்தி நான் தப்பா பேசிருக்கேன் அப்படின்ற மாதிரி அதுக்கான விளக்கத்தையும் கொடுக்கறேன் சொல்றாங்க அண்ட் இன்னொரு பக்கம் தினேஷ் என்ன ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா மாயா எப்படி வெளியில இருக்கிறவங்களுக்கு கோட்வேர்ட்ல ஹண்ட் கொடுத்தாங்க அதே மாதிரி வெளியில இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாமே எல்லோ கலர் பட்டனா இருக்கும் ஒரு பட்டன் மட்டும் கருப்பு பட்டனா இருக்கும் இதெல்லாம் கோட்வேர்டா நீங்க வந்து நீங்க சரியில்லை உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வெளில நெகட்டிவா காட்டப்படுது அப்படின்ற மாதிரி எல்லாம் கொடுப்பாங்களா இன்னும் ஒரு சிலருக்கு எல்லோ கலர் ஷர்ட் அனுப்புவாங்களா அப்படின்னா நீங்க டேஞ்சர்ல இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஹண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கும் இது எல்லாருமே ப்ரிப்பேர்ட் ஆயிதான் வந்திருக்காங்க எனக்கு தாங்க ஒண்ணுமே தெரியல அப்படின்ற மாதிரி தினேஷ் அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணி இருக்காரு அண்ட் இவங்க எல்லாரும் சொன்ன இந்த ஒவ்வொரு குற்றச்சாட்டை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மனசு சொல்லுங்க